பாருங்க நேத்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதாவது சம இலக்கமுடைய எண்களை ஒப்பிடுதல் சம இலக்கம் இல்லாத எண்களை ஒப்பிடுதல்னு சொல்லி கொடுத்தேன் அத வெச்சு இன்னைக்கு இத கவனிக்கணும் புரியலனா நேத்து சொல்லி கொடுத்தது பார்த்துட்டு திரும்ப இத கவனிங்க ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எண்களை வரிசைப்படுத்துதல் இப்போ இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க நான் இப்போ ஒரு 6 நம்பர் இருக்கு இதுல 5 நம்பர் தான் இருக்கு இந்த 5 நம்பரை ஏறு வரிசை இறங்கு வரிசை ரெண்டையும் எப்படி எழுதுறது அப்படினா சுருக்கமா சொல்லி தரேன் இப்போ 1 2 3 4 5 எண்கள் நம்ம எப்ப ஆன்சர் கொடுத்தாலும் அந்த 5 னா 5 நம்பர் இதுல வந்திருச்சான்னு பார்த்துக்கணும் இப்போ இதுல இதுவும் 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 985 355 585 இது மூணும் மூணு இலக்கத்துல இருக்கு இது ரெண்டும் நான்கு இலக்கத்துல இருக்கு அப்ப கண்டிப்பா மூணு இலக்கம் தான் ஃபர்ஸ்ட்ல வரும் ஏறு வரிசைனா அப்ப இந்த மூணுல எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நேத்து சொல்லி கொடுத்த மாதிரி முதல் எண்ணை கவனிங்க இதுல 9 இதுல 3 இதுல 5 அப்ப இதுல எது சின்னதுன்னு பார்த்தா 355 அப்ப 355 ஃபர்ஸ்ட் எழுதிறோம் இப்படி போடுங்க ஏறு வரிசை நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதாவது அடுத்து வர நம்பர் இதோட பெருசா தான் இருக்க போகுது இப்போ 3 அதுக்கு அடுத்து 5 அப்ப 585 மறுபடியும் இந்த குறியீடு இதுக்கு அடுத்து இது 9 இருக்கிறதுனால 985 இப்போ அடுத்து மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு நான்கு இலக்கங்கள் இல்ல முதல் எண் இதுலயும் ஒன்னு இருக்கு இதுலயும் ஒன்னு இருக்கு அடுத்த எண் இதுல ரெண்டு இருக்கு இதுல 8 இருக்கு அப்ப இது பெருசு இது சின்னது அப்ப இத எடுத்துக்கணும் 1245 அப்ப எல்லாத்தோட பெரிய எண் 1865 அப்ப கொடுக்கப்பட்ட எல்லா எண்ணும் வந்துருச்சான்னு பார்த்தோம் 1 2 3 4 5 எழுதி நம்பரும் செக் பண்ணுங்க இதோட இது பெருசு தான் இதோட பெருசு இதோட பெருசு இதோட பெருசு இப்ப ஏறு வரிசை முடிஞ்சிச்சு இறங்கு வரிசை என்ன செய்யணும் ஏறு வரிசையை அப்படியே தலைகீழா எழுதினீங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை அப்ப அங்க இருந்து வரணும் 1865 இப்ப குறியீடு எப்படி வரணும் இப்படி வரணும் ஏன்னா இதை விட இந்த பக்கம் வந்து சின்னதா தான் இருக்க போகுது அடுத்த எண் 1245 அடுத்த எண் 985 அடுத்த எண் 585 கடைசி எண் 355 இதுல எத்தனை எண்கள் கொடுத்தாலும் நீங்க இதே மெத்தட்ல எழுதிடலாம் அடுத்தது புதிய எண்களை உருவாக்குதல் இப்ப நான்கு எண்களை கொடுத்திருக்காங்க 9 4 8 5 ஆகிய நான்கு எண்களை பயன்படுத்தி நான்கு இலக்க எண்களை அமைக்க இப்ப இந்த நான்கு எண்ணை பயன்படுத்தணும் எவ்வளவு முடியுமோ அத்தனை நான்கு இலக்க எண்களை எழுதணும் நான் இப்ப 6 நம்பர் சொல்லி தர போறேன் மிச்சம் நான் ஐடியா கொடுப்பேன் நீங்க எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் இப்ப இந்த கொடுத்திருக்க நான்கு நம்பரை நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க 9 4 8 5 இது ஒரு எண்ணாச்சா இப்ப இந்த 9 நான் அப்படியே வச்சுக்கிறேன் இதை மட்டும் வரிசையை மாத்தி போடுறேன் நாலையும் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த 5 இந்த பக்கம் போட்டு 8 இந்த பக்கம் போட்டால் வேற ஒரு எண் கிடைச்சிச்சா முடிஞ்சிச்சா இப்போ அடுத்தது திரும்ப 9 இங்கேயே வச்சுக்க போகிறேன் இப்போ 4 நான் இங்கே வச்சுக்க போகிறதில்ல 5 இங்கே வச்சுக்க போகிறேன் 5 இங்கே வச்சு 4 8 இப்போ திரும்ப 9 அங்கேயே வச்சு 5 அங்கேயே வச்சு 4 8 மாற்றி 8 இங்கே 4 இங்கே இப்போ இது ஒரு எண் முடிஞ்சிச்சா சரி இப்போ 4 வச்சுருக்கோம் அடுத்து 5 வச்சுட்டோம் அடுத்தது 8 கொண்டு வந்து இங்கே வைங்க 9 8 4 5 திரும்ப 9 8 5 இந்த பக்கம் கொண்டு வந்து 4 இந்த பக்கம் இப்போ நான் 6 எண் கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு 9 வச்சு 6 எண் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 வச்சு 6 எழுதலாம் ஃபஸ்ட்டு 8 வச்சு 6 எழுதலாம் ஃபஸ்ட்டு 5 வச்சு 6 எழுதலாம் அதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன் நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் இந்த 4 எண் தான் இருக்கணும் வேறு எண் இருக்கணும்